டியர் வியூவர்ஸ், விஜயஸ்ரீ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. நம்ம டிப்ரெஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். எனக்கு பைரவா படத்துல வந்து ஒரு விஜயோட ஒரு பஞ்ச் டயலாக் தான் ஞாபகம் வருது. தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் அல்லு, யார்கிட்டயும் கெட்ட பழக்கம் எங்கிட்ட இருக்கு. அதாவது இந்த ரெண்டு வார்த்தையும் பாத்தீங்கன்னா நான் பேச போற சப்ஜெக்ட் வந்து பொருந்தும். அதாவது தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரிக்கு தான் அல்லணும். அதாவது நமக்கு தெரியாம நம்மகிட்ட ஒரு எதிரி இருக்கு, அது கம்பாரிசன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அந்த டிப்ரெஷன் பாத்தீங்கன்னா அது கம்பாரிசன், அந்த கம்பாரிசன்ல ஒரு பெரிய லெவல் டிப்ரெஷன். அதே மாதிரி யார்கிட்டயும் இல்லாத கெட்ட பழக்கம், அதாவது எந்த ஒரு இனத்திலையும் இல்லாத மனித இனத்துக்கு உள்ள ஒரு கெட்ட பழக்கம் இந்த கம்பாரிசன். இந்த கம்பேர் பண்ணி பண்ணியே பயங்கரமான டிப்ரெஷன் இருக்கும். அதாவது அவன மாதிரி நான் இல்ல, அவன மாதிரி ஹேர் ஸ்டைல் எனக்கு இல்ல, இவன மாதிரி நான் அழகா இல்ல, அவன மாதிரி நான் பர்சனாலிட்டி எனக்கு இல்ல, அவன மாதிரி வேலை எனக்கு இல்ல, அவன மாதிரி நான் சம்பாதிக்கல, அவன மாதிரி நான் பிசினஸ்ல ஜெயிக்கல, இவன மாதிரி நான் பண்ணல, அவன மாதிரி என்னால பாட முடியல, இவன மாதிரி என்னால வாழ முடியல, அவன் இப்படி போறான் இவன் இப்படி போறான் அப்படின்ற அந்த கம்பாரிசன் வந்து, அந்த கம்பாரிசன் பாத்தீங்கன்னா அந்த கம்பாரிசன் பண்ண வந்து பயங்கரமான டிப்ரெஷன் வந்து நம்ம மைண்ட்ல வந்து சேர்ந்துடும். அது வந்து பிற்காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அதே ஒரு கவலை, அந்த கவலையா வந்து அது உருவெடுத்து டிப்ரெஷனா மாறி வந்து பெரிய லெவல்ல தப்பான முடிவுகள் எடுக்க தோணுது. இந்த கம்பாரிசன் எங்கே இருந்து வந்தது? இந்த கம்பேரிசன் நான் சொன்ன மாதிரி வெளியில இருந்து வரல, அது உள்ள இருந்தும் வரல. நம்மளோட சின்ன வயசுல இன்கல்கேஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைகள் நம்ம போதிக்கப்படும். நம்ம அப்பா அம்மா வந்து பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா எடுத்து விட்டு பையனை பாரு எப்படி படிக்கிறா பாரு, எடுத்து விட்டு பக்கத்து விட்டு எப்படி விளையாடுறோம், அவன் பாரு எப்படி ஸ்கூல்ல படிக்கிறான், அவன் படிக்காமலே எப்படி மார்க்கணும், அவன் பாரு 12 மணி நேரம் படிக்கிறான். சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி வளர்த்துட்டாங்க. அதாவது அது போன ஜென்ரேஷன் நடந்த தவறுகள், அதுல போன ரெண்டு மூணு ஜென்ரேஷன் ஈவன் ஒரு நமக்கு நினைவு தெரிந்த காலங்களில் இந்த மாதிரிதான் நடந்திருக்கு. இந்த கம்பேரிசன்ன்றது ஸ்கூல்ல ஆரம்பிச்சு டீச்சர்ல ஆரம்பிச்சு அந்த பையன் எப்படி படிக்கிறான் பாரு, அதாவது இப்படி இருக்கும் அப்படி இருக்கணும், எங்க போனாலும் அந்த கம்பாரிசன் வந்து நம்ம பிளட்ல வந்து இன்கல்கேஷன், அது கல்ச்சர்னு கூட சொல்ல முடியாது, எஜுகேஷன் கூட சொல்ல முடியாது, சிவிலைசேஷன் சொல்ல முடியாது, இன்கல்கேஷன், இட் வாஸ் இன்கல்கேட் அந்த பிளட். இந்த பின்னா பிற்காலங்கள் தான் இந்த கம்பாரிசன் தான் வந்து நமக்கு ஒரு பெரிய எவனா அமைஞ்சது. அவன் இப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், என்னால பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம கம்பேர் பண்ணி அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ்ந்தே வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தொலைச்சிடறோம். இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டிப்ரெஷன் மிகப்பெரிய காரணம் இதுதான். நான் சொன்ன மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு அப்புறம் கம்பாரிசன், கம்பாரிசன் டிப்ரெஷன், கம்பாரிசன் சன் வாழ்க்கையை வாழ்ந்து வாழ முற்பட்டு வாழ ட்ரை பண்ணி நம்மளோட வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு இருக்கோம். தயவு செய்து அந்த கம்பாரிசன், அந்த கம்பேரிட்டிவ் எண்ணங்களை வந்து இங்கிலீஷ்ல கூட கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, அந்த கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து தூக்கி போடும், அந்த வார்த்தை தூக்கி போடும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து நோக்கி நம்ம போவோம். கம்பாரிசன் தூக்கி, கம்பாரிசன் இருக்கிற வரைக்கும் அந்த டிப்ரெஷன்ன்றது வந்து ஒழியவே ஒழியாது. நம்ம அதனால எந்த விதமான பயணம் இல்லை. யூ ஆர் ஆல்வேஸ் யூனிக், உங்களுடைய பிங்கர் பிரிண்ட் யூனிவா இருக்கு. இந்தியாவில் இருக்கு 130 கோடி பேர்ல உங்களுடைய பிங்கர் பிரிண்ட் கண்டிப்பா யாருக்குமே இல்லை. அதனால தான் வந்து நம்ம வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்னொரு உங்களுடைய ரெட்டினாஸ் யூனிக், அதே மாதிரி நீங்களும் யூனிக் தான். சோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். இந்த கம்பாரிசன் தான் இது வந்து ஆரம்பிச்சிருக்கு. தயவுசெய்து வந்து இது வந்து கம்பாரிசன் கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே பொருந்தும், சின்ன பசங்களுக்கும் பொருந்தும். இது வந்து இட்ஸ் ஒரு யூனிலேட்டரல் சப்ஜெக்ட், யூனிவர்சல் சப்ஜெக்ட். இது ஒரு குழந்தைக்கும் பொருந்தும், சின்ன பசங்களுக்கும் பொருந்தும், யங்ஸ்டருக்கும் பொருந்தும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பொருந்தும், யூத்துக்கும், ஒரு மிடில் ஏஜ் பர்சன், அப்பா அம்மாவுக்கும் பொருந்தும், தாத்தா பாட்டிக்கும் பொருந்தும். தயவுசெய்து வந்து உங்க பசங்களை வந்து யாரோடையும் கம்பேர் பண்ணி, நீங்க உங்க யாரையோட நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க, பசங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. தாத்தா பாட்டி உங்க பேரன் பேத்தி யாரோடையும் அந்த கம்பேர் பண்ணி அந்த குழந்தைங்க மனசுல வந்து தயவுசெய்து நஞ்சு விதைச்சிடாதீங்க. அந்த விதை தான் பெரிய ஆலமரமா வளர்ந்து விசுரூபம் எடுத்து அவங்களுடைய பிற்கால அழிவுக்கு வந்து காரணமாக இருக்கலாம். தொடர்ந்து நல்ல விஷயங்களை பேசுவோம். நன்றி.